मन्नवन திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன் நீதிக்கு முதல்வன் மக்களின் காவலன் வேந்தர்க்கு வேந்தன் பண்பின் தலைமகன் செண்பக பாண்டியன் வாழ்க பல்லாண்டு வாழ்க அமைச்சரே என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கின்றார்களா இல்லை பிரபு ஆயிரம் பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாரில்லை மறந்துகிறேன் புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நற்கீரர் துணைக்கு கவிலர் பின்னும் வரணர் மற்றும் சான்றோர் பலரின் சபையின் கண் வீற்றிருந்தும் கூட எனது சந்தேகத்தை தெளிவாக்கும் பாட்டொன்று இதுவரை ஏற்றப்படாததையே எழுத மனமில்லையா அல்லது பரிசுத் தொகை போதவில்லையா மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம் புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம் ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா வெந்தே பொன்னுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை வெகுமதிக்கு முதலிடமில்லை என்றால் விட்டுவிடுங்கள் வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள் சடலத்தோடு பிறந்தது சந்தேகம் அது என்று தீரப்போகிறது அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகி வளர்ந்து விட்டால் முன்னின்று தீர்க்க வேண்டியது முத்தமிழ் சங்கத்தை சேர்ந்தது அத்தனை பொறுப்பிருப்பதை உணர்ந்தவர் அருகில் இருக்கும் போது அரசனின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா இத்தனை விவரம் அறிந்த மன்னவரும் பரிசுக்கு பாட்டென்று பறையறிவிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடமும் விளக்கியிருக்கலாம் அல்லவா வென்றுவிட்டேன் நற்கீரரே எம்மை வென்றுவிட்டேன் உம்மை வெல்ல எவரால் முடியும் வெற்றி திருமகள் என்றும் உம்மையே பற்றிக் கொண்டிருக்கிறாள் மன்னர் மன்னவா தங்களின் மனச்சந்தேகத்தை போக்கிட பாட்டுடன் தர்மி என்ற புலவர் வந்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி நற்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவர் பாடி வேந்தனின் சந்தேகத்தை தீர்த்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும் வரச்சொல் அரச பெரும அவையை நாடி வரும் புலவர் பாவம் பொன்னை கண்டறியாதவர் என்று எண்ணுகிறேன் அதனால்தான் புலமையை இங்கே அடகு வைக்கிறார் எப்படியோ என்னுள் இருக்கும் ஐயப்பாடு நீங்குகிறதா இல்லையா நீங்க வேண்டும் அவை நீக்கவாவது ஒரு புலவன் வர வேண்டும் ஊக்கத்திற்காகவாவது உங்களது பரிசை அவன் பெற வேண்டும் அண்ணா அரசே வேந்தே அண்ணா அரசே வேந்தே ஐயா அரச பெருமான் அங்கே பார்வேந்தே என்னை பார்வேந்தே பாட்டுடன் வந்திருக்கும் தர்மியின் வணக்கம் வருக புலவரே வருக பரிசு இன்னும் யாருக்கும் கொடுத்துள்ளே இல்லை உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் நிலைக்கட்டும் எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா நானே தான் ஏற்றி வந்திருக்கிறேன் எங்கே பாட்டை கூறு படித்து விடுகிறேன் மன்னா பொங்குதே வாழ்க்கை அன்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ ஓஹோ கூட்டிங்களா படியும் படிய விட்ட பயிரியத கெழிய நட்பின் மைதிக செரிய சரிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே அவ்வளவுதான் அருமையான பாட்டு என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள் ஆழ்ந்த சொற்கள் தீர்ந்தது சந்தேகம் அரிசு வரும் அமைச்சரே பொற்கிழியை எடுத்து வாரும் ஓடும் மன்னா ஐயோ ஆயிரம் பொண்ணு சொக்கா நான் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயிரம் பொண்ணு அப்பா முதல்ல இந்த பால்காரன் கணக்க தீர்த்து போடுவேன் எங்கே எங்கே சென்ற அமைச்சரை இன்னும் காணவில்லை அவர் வர்றதுக்கு முன்னால வேற புலவர்கள் யாராவது பாட்டோட வந்துட போறாங்க வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் வருகிறார் வந்துட்டா வந்துட்டா தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தர்மியே நீவர் வாழ் உமது புலமை வளரட்டும் இதோ ஆயிரம் பொற்காசுகள் போடும் மன்னா சற்று பொறுங்கள் புலவரே இப்படி வருகிறீரா வரமாட்டேன் பரிசை வாங்கிக் கொண்டு பிறகு வருகிறேன் அதற்குள் என்ன அவசரம் மன்னா போடு அதில் தான் பிரச்சனை இருக்கிறது இப்படி வா வந்தேன் என்ன ஐயா பிரச்சனை இப்பாட்டை இயற்றியது நீர்தானே சரிதான் இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன் ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா மயிலியில் சரிய இதைவிட ஒரு புறவன் வேற என்ன எழுத முடியும் ஐயா தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும் தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன அதை சொல்லும் இப்பாட்டு உம்முடையதுதானே
பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னுடையதான், என்னுடையதான், என்னுடையதான் ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே. ஓங்கப்பா, அரசருக்கே விளங்கி விட்டது, இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன, எதற்கு சொல்கிறேன், பரிசு இல்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். தர்மியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேளும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன் தான். ஓஹோ, இங்க எல்லாமே நீர்தானா? கொங்குதேர் வாழ்க்கை நல்ல பாட்டுங்க. வேடிக்கைக்கு இது இடமல்ல. சரிதான், விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம். பெரியவர, என்னையா விளக்கம் வழக்கணட்டு, விஷயம் தெரியாம ஏன் உயிரை வாங்குறீங்க? உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன். சொல்றது புதுசா பாட்டு எழுதுற நம்பி ஒரு காரியத்தில் இறங்காதன்னு உட்கார்ந்து நல்லா என்ன புலம்புகிறீர்? நான் எங்க புலம்புறேன், வேகரையா? எதற்காக? என் சிறந்த குடும்பத்தை நினைத்து. ஓ, வருகிறேன். பரிசு வேண்டாமா? வேண்டாம், என்ன பெரிய பரிசு? என் நிலைமைக்கு ஆறு பாட்டு எழுதி கொண்டு வந்து இது மாதிரி இடைஞ்சல்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் அதுவும் பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று நிச்சயம் ஐயா. என்ன? பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். சிரிக்காதீர்கள், இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். ஒன்று நிச்சயம் ஐயா, உம்ம மாதிரி ரெண்டு புலவர்கள் வேண்டாம், நீர் ஒருத்தரே போதும். இருந்தால் உலகம் உருப்படும், முடிந்தால் மன்னரிடத்தில் சொல்லுங்கள், எனக்கு பரிசு வேண்டாம். ஐயா, புலவரே, தர்மி ஆண்டவா, அனுப்பியவர் யாரோ? நக்கிரரே, உமது வார்த்தைக்கு பொருள். எய்தவன் எங்கோ இருக்கிறான், பாவம் அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறது. அப்படியே அபிஷேகம், நல்லவேளை பிழையான பாட்டிற்கு பரிசளித்து மொழிக்கு பெரும் தவறிழைக்க இருந்தேன், தக்க சமயத்தில் தடுத்தனை காத்தேன், மிக்க நன்றி. எனக்கு வேணும், எனக்கு வேணும், ஆசை ஆசை, நல்ல காலம் உதைக்க விட்டாருங்களே, துரத்தி உதைக்கிற மாதிரியா இருக்குது. இனிமே நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? நான் எந்த பாட்டு எழுதினாலும் ஏன்பா இது உன்னுடையதானா இல்ல வேற யாராவது எழுதுனதா அப்படியெல்லாம் கேட்பானு. அவமானமா போச்சே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏண்டா ஏண்டே, நீ பரம்பரை புறம் தானே, புதுசா பாட்டு எழுதுன நம்பலாமா? நம்பலாமா? ஏன் ஆயிரம் பொண்ணு, ஏன் என்ன, ஏண்டா ஏண்டா ஏண்டா, ஆயிரம் பொண்ணு வச்சு எழுத பண்ணுவே, எத்தனை நாளைக்கு தானோ? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி தனியா புலம்புற அளவுக்கு குடும்பம் விட்டானே. டே புலம்பா, இல்ல அவன் இல்ல, வரமாட்டான், வர மனசுலயே வஞ்சம் வச்சு என்ன கழுத்தறுத்து விட்டான். கழுத்தத்து ஏன்பா ஏன்பா, டே நான் என்ன பண்ணுதே, ரெண்டு பாட்டு ரெண்டே பாட்டு எழுதலே, அது யாரும் ஒத்துக்கல. ஏன்பா ஏன், நான் பாட்டு எழுதணும்னாலும் உனக்கு என்ன வருமானம் குறைஞ்சு போச்சா? ஐயோயோ, தண்டோர பாட்டா கூட நம்ம காதை பத்திப்பேன், எனக்கு ஒரு சேதியும் காதல விட வேண்டாம், நான் கதவருக்கு போகல. வேண்டாம் வேண்டாம், போ, தனியா பேசுறனே தனியா பேசுறேடே, பட்டுருத்த அவனை கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஏன் எது கூப்பிடணும்? அவனை நம்பி புலம போச்சு, கத்தி கத்தி கொல்லும் போயிட போகுது. அவன் இல்லை, வரமாட்டான், நம்பாதே. ஏப்பா என்னப்பா, ஏ பாட்டு எழுதல, நான் பாட்டு எழுதல, நான் புலவன் இல்லை, நான் பாட்டு எழுதல, எனக்கு வராது, போடா போடா. ஐயா, திமிர் தானே? பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது, உத ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் போயிருந்தா அதையும் வாங்கிட்டு தான் வந்திருப்பேன். என்ன உளறுகிறாய்? ஆற பாட்டு உளறுங்கிற. ஐயா, பாட்டு எழுத தெரியாம இந்த ஏட்டுல கண்ணா பின்னா நீ உளறி இருக்கிறத அங்க இருக்கிறதா சொல்றாங்க, என்ன பாட்ட உளறுங்கிற? என்ன சொல்லுகிறாய் அப்பா? ஐயா, நான் உங்கள்ட்ட பாட்டு கேட்கணும், கேட்கல? அப்படி கேட்காம போய் நீ என்ன மனசுல வச்சுட்டே அப்படி வந்தேன்? புலவனே, நடந்ததை கூறு. இதுல ஒன்னும் குறைச்சல, பேசும்போது நல்லா இறக்கணமா பேசு, பாட்டு எழுதும் போது நல்லா ஒன்னும் கவனிக்காத கோட்டை விட்டுரு. யோ, உடம்பெல்லாம் வேகதி, அவனை பாக்கிறதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்ட குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? உங்க பாட்டை அங்க ஒருத்தர் இருக்கிறான், குற்றம் அவன் தான் சொன்னான். காட்டவரை, புறப்படுகின்றோடு. மறுபடியுமா? எனக்கு பரிசு வேணும்.
அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரம். இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருமி கொண்டு வந்த பாட்டிலே தவறுகின்றீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை குரவன். சீரனா? தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் இந்த ஆரவத்திலேதான் பாட்டிலே குறைகின்றீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் ஏற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை. அதைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பழ இருக்காது என்று அர்த்தமா? அறுபத்தியான் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும், கூறும், கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான். ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்துப்பார். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டி? சொச்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லி குற்றமில்லை. இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளித்தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும். கொங்குதையர் வாக்கு அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ? பயிலியது கழிய நட்பின் மயிலிய சரியை தறிவு கூந்தலின் அறியவும் உணவோ? நீ அறியும் கூடே. இதுதான் எமது செய்யுள். உமது செய்யுளின் கருத்து? தலைவன் தலைவியின் காதலின் மை மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வந்தை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன். அந்த செய்யுளின் உட்கருத்து? மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியினத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்க. இப்பாட்டிலிருந்து எமது மன்னவர்க்கு தாங்கள் கூறும் முடிவு? புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக் கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக் கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாதோ? கப்பு கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு? 7-14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். வாக்களை இயற்றும் வாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைமகள் என்ன, நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலைவகள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உனது தமிழின் மீது ஆணையாக? எனது தமிழ் புலவன் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி, பங்கம் படவரண்டு கால் பரப்பி, சங்கதன கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்ப ரெங்ககுலம் சங்கரனார் கேது குலம். தங்கை அறிந்துண்டு வாழ்வோம். அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, என் நாட்டவர்க்கு இறைவனே, மதுரை என்பதையின் முதல்வரே, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். ஐயரே, எம்பெருமானே, ஆண்டவா, மகேஸ்வரா, பரமேஸ்வரா, சுக்கிரநாதா, இறைவா, எம்பெருமானே, மகேஸ்வரா, அருள்வடிவே, ஆண்டவா, பரமேஸ்வரா, மகேஸ்வரா.
கண்பக பாண்டியனே. சொக்கநாதா, சோமசுந்தர கடவுளே, செம்பெருமாறு அறியாமல் எதிராதம் செய்த நக்கீரனை மன்னித்தருள வேண்டும். தலைமையான புலவனை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பரம்பொருளே, சினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பாண்டிய மன்னா, சினமில்லை எமக்கு, வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாழாது பொத்தாமரை குளத்தில் வீண்டு கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான். நக்கீரா, ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, ஓடியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதனும் நீயே, மூவரும் நீயே, முன்னேறி நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே, முக்கன் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே, மூலப்பொருளே, அமிழ்தினுமினிய தமிழ் மொழியின்பால் யான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் ஏற்படல் ஆகாதே என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். ஐயனே, இச்சிறியனை மன்னியுங்கள், தவறு இருந்தால். நக்கீரனே, நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறையன்றறிந்தும் நெற்றிக் கண்ணை சிறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நின் தமிழ் திறமைக்கு அமது வாழ்த்து. வாழ்க நின் தமிழ் தொண்டு. ஆண்டவா, பரம்பொருளே, மன்னவா, தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.